இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. மேலையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த விழாவுக்கு வந்து கூப்பிட்ட உடனே வந்தது காரணம், ஜெயிலிருந்து யாராவது கூப்பிட மாட்டாங்களாங்கிற மாதிரி எல்லோரும் கூப்பிட்டா போதுன்னே வந்திருக்காங்க. எல்லோரும் யாராவது கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா ஃபங்க்ஷன்லாம் முன்னாடி வந்து ஒரு தலை ஒரு பயம் இருக்கும். ஈவினிங் ஆனால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டே இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவாய்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம மிஸ்கின்னு கூப்பிட்ட மாதிரி கூட நேற்று ஈவினிங் தான் எனக்கு கூப்பிட்டார், சார் ஃபங்க்ஷன் கொஞ்சம் வந்துடணும், நிச்சயம் வந்துடுங்கன்னு சொல்லி. ஏன்னா எல்லாரையும் பார்க்கலான்னு, ஏன்னா இந்த பத்திரிகையாளர்களை கொரோனா எங்களை காப்பாற்றுங்க, எங்களை உதவி பண்ணுங்க, நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டு கேட்டு அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்த்துட்டு முதன்முறையாக ஒரு நல்ல விஷயத்தை நல்ல ஒரு ஜாலியான ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் துவக்கமே வந்து இனிமேல் நம்ம எல்லோரும் ஃபங்க்ஷன் நடத்தலாங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி அமைச்சின்னு கூட்டு மேடையில் உட்கார வச்சுட்டாங்க. அதனால் எல்லோரும் பயம் இல்லாமல் இனிமேல் இது மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தலாம். அது இந்த வருகை தந்த அமைச்சர் அளவுக்கு நன்றி. சக்தி சிதம்பரம் மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த இயக்குனர்னா கையில் என்ன இருக்கோ அதை வச்சு படம் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த இயக்குனர். ஒரு 16 பேர் படம் பண்ணியிருக்காரு, எல்லாத்துலேயும் வந்து ஜனரஞ்சகமாக எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கிறதுக்கு கொரோனா மட்டும் காரணம் இல்லை, நம்மளுடைய சக்தி சிதம்பரம் கூட ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா அந்த நட்போடு பழக்கிற மாதிரி எப்படியோ 16 வருஷத்துக்கு முன்னாடி இவர் டைரக்டர் ஆவாரா இல்லையான்னு தெரியாத நேரத்தில் கூட அவருக்கு மரியாதை கொடுக்கும்போது, ஏன்னா பெரிய இடத்துல இருக்கும்போது சின்ன ஆட்களை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணும்போது ஒரு லைஃப் லாங் அவங்க வந்து அதை ஞாபகத்தில் வச்சுட்டே இருப்பாங்க. மிஷ்கின் வந்து பெரிய டைரக்டர் ஆன பிறகு ஒரு மரியாதை கொடுக்குறது வேறு விஷயம், ஆனால் அந்த அந்தஸ்து இல்லாதப்போ அந்த மரியாதை கொடுக்குற தன்மை வந்து சக்தி சிதம்பரத்துக்கு இருக்குது. அதனால தான் வந்து அவர் இந்த அளவுக்கும் வந்து மிகப்பெரிய வல்ல வாழ்ந்துகிட்ருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு பற்றி நிறைய சொன்னாங்க, மிகச்சிறந்த கலைஞர், மிகச்சிறந்த மனிதாபிமானம் உள்ளவர்னு. ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் அவர்கிட்ட வைக்க விரும்புகிறேன், என்னென்னா இந்த படம் ஆரம்பிப்போது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. உண்மையாகவே இந்த படம் வடிவேலுக்காக வந்து எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க, நீ பார்த்தீங்கன்னா அதனால தான் அவரோட டைலாக்லாம் வச்சு படம் பாட்டு மாதிரி பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த ப்ராஜெக்ட் மூவ் பண்ணுறதுக்கு வேறு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும்போது சக்தி சிதம்பரம் என்கிட்ட வந்தார், என்ன பண்ணலாம் சார் இதை வந்து எப்படியா கொஞ்சம் ரிலீவ் பண்ணி கொடுங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், சார் இது எங்களோட பிரச்சனை இல்லை, இது தயாரிப்பாளர் சங்க பிரச்சனை, எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் போய் அதில் போய் லாக் ஆகிட்டு மறுபடியும் வெளியே வர முடியாமல் போயிடாதுங்க, ஏன்னா நீங்களே இப்போ ஒரு சிரமத்திலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஒரு ஐடியா சொன்னார், சார் யோகி பாபு இது செட் ஆவாரா சார். நான் சொன்னேன், இப்போ வந்து உண்மையாகவே வந்து அப்போ அவரோட படங்கள் வந்து ஒரு காமெடியனாக இருந்துகிட்ருக்காரு, இந்த படத்துக்கு அவர் தாங்குவாரா, ஆனால் அவருக்கு போடணும்னு அப்படி ஒரு இது இருக்குது, நம்ம என்ன சொல்கிறோன்னு ஒரு இது கேட்டேன். நான் சொன்னேன், சார் நிச்சயமாக இந்த கதைக்கு இது யோகி பாபு சிறப்பாக செட் ஆவார், நீங்கள் கவலைப்படாமல் வந்து இது ஏறங்கலாம் சொன்னோம். அதே போல் இன்றைக்கி நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்ம சொன்ன சஜஷனுக்கு எந்த விதத்திலும் குறைவு இல்லாமல் யோகி பாபுவோட நடிப்பு இருக்குது. நடிப்பு மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போ என்னோடய நண்பர் வந்து பன்னீர்செல்வம் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர் இருக்காரு, அவர் எப்படின்னா வந்து மிகப்பெரிய பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கேமராமேன். நீங்கள் வந்து ராக்கெட்டில் போடுற கிரையோஜெனிக் இன்ஜினாகவும் அவரை பயன்படுத்தலாம்,
டிவிஎஸ் 50 போடுற பேட்டரி போகிற என்ஜினாகவும் அவர் பயன்படுத்தலாம், ரெண்டு பேருக்குமே அவர் பயன்படுவார். கலைஞர்கள் உங்களுக்கு அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நான் வந்து மம்முட்டி சார் வச்சு படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து அவருக்கு 40 லட்சம் ரூபா சம்பளம், அவரோட சம்பளம் படம் பண்ணிட்டு இருக்கும்போது. அவர் வந்து இன்னொரு மலையாள படத்தில் நடிக்கிறார், அந்த படத்துக்கு வந்து 2 லட்சம் ரூபா சம்பளத்தில் நடிக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு இந்த விஷயத்தை பகிர்ந்துட்டுருக்கேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் என் படத்துக்கு 40 லட்சம் சம்பளம், அவங்களுக்கு 2 லட்சம் சம்பளம் அப்படின்னார். அவர் சொன்னார், செல்லுமணி அது வந்து ஒரு ஆர்ட் ஃபில்மு, அது இவ்வளோ தான் பண்ண முடியும், அதனுடைய வேல்யூ இவ்வளோ தான், நான் என் சம்பளத்தை கேட்டால் அவங்களால பண்ண முடியாது, பட் அந்த ஐ டோன்ட் வாண்ட் மிஸ் தட் ஃபில்ம். அப்போது இது மாதிரியான படங்களும் நான் நடிக்கணும். அப்போது கமர்ஷியல் டைரக்டருக்கும் மம்முட்டி அவைலபிளாக இருப்பார், ஆர்ட் ஃபிலிம் பண்ணுறமான நடிகை இயக்குநர்களுக்கும் மம்முட்டி அவைலபிளாக இருப்பார். அதுதான் வந்து கலைஞர்களுக்கு மிகப்பெருத்த இது இருக்கும். சில நேரங்களில் வந்து மக்கள் தர வரவேற்பில் கலைஞர்கள் மிகப்பெரிய நிலை அடையும் போது அவங்க சின்ன இயக்குநர்களுக்கு சின்ன தயாரிப்பாளருக்கு கிடைக்கக்கூடாத கிடைக்க முடியாத உயரத்தில் போய் உட்காந்துடுறாங்க. அவங்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்துறாங்க அந்த சம்பள விஷயத்தில். அப்போ யோகி பாபு தயவுசெய்து எல்லா படத்துலையும் இருக்கணும், அந்த படத்தோட பட்ஜெட்டை வச்சு நம்ம சம்பளம் இருக்கணும். நம்மளோட மார்க்கெட்டை வச்சு சம்பளம் இல்லாமல் அந்த படத்தோட பட்ஜெட் வச்சு என் சம்பளம் இருந்தால் எல்லா தரப்பு மக்களையும் வந்து நம்ம சென்றடைய எப்பவுமே சென்றடைகிற மாதிரியே இருக்கும். அது என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 40% மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் 60% மெம்பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணவர் கூட வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா வந்து டிவி சீரியல் தான் ஃபுல் ஸ்பீடாக நடக்குது, ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் வந்து ஒரு 10-20% தான் ஃபிலிம் ஷூட்டிங் நடந்துட்டு, எதுக்குன்னா தியேட்டர்ஸ் திறக்காதால இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து வரி சுமையிலிருந்தும் கொரோனா பயத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றி தமிழ் திரைப்படத்துறையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், அதற்கு முதல்வரோடும் பேசி எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி இந்த பேய்மாமாவில் குடும்பத்தில் அனைவரும் நிச்சயமாக இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஒரு சுமாரான கதையாக இருந்தால் கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய படம்னு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. நிச்சயமாக நல்ல கதையை தரக்கூடிய நண்பர் வந்து சக்தி சிதம்பரம், வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மறைந்து மறையாமல் மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்கள் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், புரட்சி தலைவரின் வாரிசாக சேலை கட்டி எம்ஜிஆராக வாழ்ந்து இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சி தலைவர் அம்மாவர்களையும் வணங்கி, இந்த நல்ல நேரத்தில் எனக்கு முன்பு பேசி அத்தனை பேரும் சொன்னாங்க, சினிமா துறைக்கு இந்த அரசு நிறைய செய்து அமைச்சர் நிறைய செய்கிறாங்க, என்னை அம்மா நியமித்ததே அதுக்காக தான். இந்த துறையை கொடுத்த நேரத்தில் தேர்தல் முடிந்து போன முறை நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தேன். இந்த 2016 தேர்தல் முடிஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்து மாண்புமிகு அம்மா முதலமைச்சராக பொறுப்பது உடனே தொலைக்காட்சியில் பார்த்தேன், எனக்கு இந்த துறையே பார்த்தேன் செய்தி விளம்பரத்து வேண்டு. அப்போ நான் சொன்னேன், அந்த காலத்தில் புரட்சி தலைவர் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஜாம்பவான்கள் இருந்த துறை, ஆரம்ப இருப்பம் தான். புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த செய்தி விளம்பரத்துறைன்னா அது ஆரம்பி தான். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட மேனேஜர் இருந்தவர், சத்யா ஸ்டுடியோவெல்லாம் பார்த்தவர். அப்போ அந்த துறையை பொறுப்பேற்றுட்டு ஒவ்வொரு துறை அமைச்சர்களை புற அம்மா அழைச்சாங்க, அழைச்சி அந்த கிளாஸ் எடுத்த மாதிரி சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன வருதுன்னு ஏன்ட்டு சொன்னாங்க. உங்களுக்கு ப்ரெஸ் ஓடும், மீடியா வரும், அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்படி டீல் பண்ணணுங்கிறத சொன்னாங்க. அதுக்கடுத்து ஸ்டேஷனரி 2 பிரிண்டிங் ஒன்று வரும், பிறகு இப்படியே ஒன்று அந்த தலைவர்களோட சிலைகள் வைக்கிறது, மணிமண்டபம் அமைக்கிறது, அரசு விழாக்கள் எடுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு சொன்ன உடனே அடுத்து சொன்னாங்க, சினிமா தம்பி சினிமா உங்கள்கிட்ட தான் வரும், ஆனால் அதை எப்படி நீங்கள் கேளுனா அது கரண்ட்டு மாதிரி நீங்கள் நினச்சிடணும், கரண்ட்டுன்னா சுவிட்சு போட்டோன்னு அப்போ வெளியே பயங்கரமான வெளிச்சம் நமக்கு கொடுக்கும், தேவையான வெளிச்சத்தை கொடுக்கறது தான் சினிமா அப்படியே சொன்னாங்க. அம்மா அந்த வார்த்தையை கரண்ட்டு டக்குன்னு நமக்கு எப்படி வெளிச்சம் கொடுக்கும் அதே மாதிரி பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும், அதே சுவிட்சை மாற்றி தொட்டால் சாக்கு அடிக்கும், அதனால் அந்த சினிமா மொத்து நீங்கள் கேட்டில் டீல் பண்ணணும் அதெல்லாம் பார்த்து சொன்னாங்க. ஆனால் நிறைய எண்ணங்களை வச்சுருந்தாங்க. சட்டமன்றத்தில் அவங்க பேசின கடைசி வார்த்தையை கடைசி நாள் அவர் நம்மை விட்டு பறைவதற்கு முன்பாக அவங்க உடல் இல்லாமல் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னால், அவர் ஒரு திரைப்பட நடிகர் தான், வாகை சந்திரசேகர் அவர் தான் ஒரு கேள்வி கேட்டார் சட்டமன்றத்தில். நான் எந்திரிச்சு பதில் சொல்லலான்னு நினைக்கிறனால அம்மா அம்மா எந்திரிச்சாங்க, எனக்கு சொன்னாங்க, அதே யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, மற்ற துறைக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், சினிமா சப்ஜெக்ட்னு வரும்போது நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க, எந்திரிக்கு முன்னாடி அம்மா ஒரு பார்வை இப்படி பாருங்கன்னாங்க, அம்மா எனக்கு அந்த இருக்கையை பின்னாலேயே கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் எந்திரிக்க போனோன்னு ஒரு சைகை காட்டு அப்படியே சொல்லிட்டு அம்மா எந்திரிச்சாங்க. திரைப்பட விருதுகளை பற்றி சொன்னாங்க, திரைப்பட விருதுகள் ஏன் வழங்கப்படலன்னு சொன்னோடனே அவர் கேட்டார், இன்னும் வழங்கலைன்னு சொன்னோடனே அதுக்கு வழக்கமாக பதில் சொல்லிவிட்டு விருதுகள் விரைவில் அறிவிக்கப்படும், அது என்னுடைய தலைமையில் மிக பிரம்மாண்டமான விழாவாக நடக்கும் என்று சொல்லி மறுநாள் தான் ஹெட்லைன்ஸாக எல்லாம் டைட்டில் வந்துச்சு. அம்மா சட்டமன்றத்தில் கடைசியில் அவங்க மருத்துவமனைக்கு போக முன்னால் பேசின வார்த்தையே சினிமாவை பற்றி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டேன்.
அது என் மனத்திலே பசுமரம் தாண்டி போல இருந்துச்சு. நீங்கள் சினிமாவை எடுத்து மக்கள் மனசில் எப்படி நீங்கள் சினிமா கருத்துக்களை கொண்டு சேர்க்கீங்களோ, நீங்கள் கொண்டு சேர்த்து அதே மாதிரி புரட்சித் தலைவர் நடித்த படங்களின் மூலமாக, அவர் பாடிய பாடல்கள் மூலமாக ஏற்கப்பட்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட படத்தை படம் தான் எங்களுக்கு தேட்டர் தான், தேட்டர்லாம் திறக்குன்னு சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு நாங்கள் அரசியல் படித்ததே தேட்டர் தான். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நல்ல முடிவு வரும் விரைவில் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சுசமாக சொல்லிக்கணும். தேட்டர் தான் எங்களுக்கு லைஃப், அரசியலுக்கு எங்களை கொண்டு வந்ததே சினிமா தேட்டர் தான். நாங்கள்லாம் புரட்சித் தலைவர் 140 படத்தில் கிட்டத்தட்ட நடிச்சிருக்காரு. அவர் ஒரு 5 படம் தான் அவர் கடைசியில் இறந்து போகிற மாதிரி சீன் வரும். அந்த 5 படம் தவிர எல்லா படத்தையும் 30 தடவை 40 தடவை 50 தடவை கூட பார்த்துருக்கோம். அப்படி புரட்சித் தலைவர் படத்தை பார்த்து தான் சினிமா மேலே ஒரு ஈடுபாடு வந்துச்சு. ஈடுபாடு வந்து அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதனால் சினிமாங்கிறது இயற்கையாகவே என்னோட ஓடி போனது. அதனால தான் நான் இவங்களோட ஒன்று கலந்த உணர்வாக உறவோடு இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி நான் மேடைக்கு வந்தோடனே எங்கள் அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர்னு சொல்கிறது, அவங்க அந்த சொல்கிற நேரத்தில் அது பெருமையாகவும் இருக்குது. அது ஏற்கனவே சினிமாவோடு எனக்குள்ள ஈடுபாடு. அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்ச்சி. இப்போ கண்ணுக்கு தெரியாத ரெண்டுக்கு தான் பயப்படுறோம். எப்போவுமே பேய்க்கு பயப்படுவோம். பேயின்னு இருக்கா இல்லையானே தெரியாது, அது வேறு ஆராய்ச்சி. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு வீடு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வீட்டில் பேய் இருக்குன்னா போதும், அந்த வீட்டையே போட்டி போட்டுருவோம், அந்த வீட்டில் போக மாட்டான். அவங்களோட டிஸ்பியூட் இருக்கும். அந்த டிஸ்பியூட்டுக்காக என்ன சொல்லுவோம், அந்த வீட்டில் பேய் கிடக்கு, நாங்களாம் பார்த்துருக்கோம் ராத்திரி, அது மாதிரி பேய் செட்டப் கூட பண்ணி விட்டுருவாங்க. இதான் சவுண்டை பார்த்து ஆள் நடமாட்ட மாதிரி, யாரும் பேய் இது வரைக்கும் பார்த்த மாதிரி கிடையாது. இருந்தாலும் கூட பேய்ங்கிறத கண்ணுக்கு தெரியலை, அது இருக்கா இல்லையானு தெரியாட்டாலும் அதுக்கு ஒரு பயம். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒருத்த பயம், இன்றைக்கு பயப்படுறோம்னா அந்த கொரோனா வைரஸ் தான் உலகமே பயப்படுது. இன்றைக்கு பயப்படுகின்ற ஒரே கண்ணுக்கு தெரியும், அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அந்த வகையில் கண்ணுக்கு தெரியாத ஒரு பேய் என்று வைத்து இன்றைக்கி சப்ஜெக்டாக வச்சு அந்த கொரோனா ஓடி போய் அதே படத்தின் மூலமாக நல்ல தீமா உருவாக்கப்பட்ட படம் என்ன எல்லோரும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அப்படி சக்தி சிதம்பரம் மிக சாதுரியமானவர். அவர் ஏற்கனவே எடுத்த படம் சண்டை, இங்கிலீஷ்காரன், சார்லி சாப்ளின் 2, இந்த படம்லாம் வெட்டி கூட்டி நாட்டிருக்கு என்று நல்லா தெரியும். மக்கள் ரசிக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணோம், அவர் சொன்னார் இங்கே தான் ஓட்டிட்டு அதில் வந்தால் கூட தேட்டருக்கு போகிறது தனி சுகம், அது உண்மைதான். ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக வச்சுட்டு அது போகிறத அது கோயிலுக்கு போவோம். சில பேர் கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுட்டு கோயிலுக்கு போய் அங்கே சாமி கும்பிட்ட கூட 10 பேர் பார்ப்பாங்க, பேசுவாங்க, இயற்கையாக இருப்பாங்க. அதே போல் தேட்டருக்கு போகிறது ஒரு ஜாலியாக குடும்பத்தோடு அன்றைக்கி தேட்டருக்கு போயிட்டு வந்தால் தான் சண்டே வீக்கெண்டுன்னு வந்தாலே ப்ரோக்ராம் போட்டுவாங்க தேட்டருக்கு போகணும். அதனால் ஆர்கெஸ்ட்ரா கவலைப்பட வேண்டாம், விரைவில் நல்ல முடிவு வருங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் சட்ட சிக்கல் இருக்குது. மற்றக்கெல்லாம் இப்போ முதல்ல வந்தாங்க திரைப்படத்துக்கு என்ன கேட்டாங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி படமெல்லாம் முடித்த படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்னா அந்த படம் முடித்த உடனே நான் என்ன பண்ணிடலன்னு கேட்டேன். இந்த சவுண்ட்ஸு, ரீ ரெக்கார்டிங் அதெல்லாம் பண்ணுவோம், அது வந்து இன்டோரில் தான், அதனால் கொரோனா இருந்தால் கூட பாதிப்பு இருக்காதுன்னு சரி முதலமைச்சர்கிட்ட சொன்னேன். அப்படியே தம்பி அதில் பிரச்சனை இல்லைன்னு, சரி பரவாயில்லன்ட்டு கேட்ட உடனே கொரோனா லாக்டவுன் ஆரம்பித்த உடனே 10வது நாள் 15வது நாள்லேயே அதுக்கு அனுமதி கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஷூட்டிங் மெல்ல ஆரம்பித்தார் அண்ணன். இப்போ நான் தான் வந்தோடனே கேட்டேன், எதுவும் கோரிக்கை இல்லை இல்லை அண்ணாரு, சரி நான் மைக்கு போகும்போது தான் தெரியும் அப்படின்னு இருந்தேன். அதோட தெரிவி சொன்னாங்க அந்த சீரியல்லாம் இல்லை, முதல்ல சினிமா ஷூட்டிங் வேண்டாம், முதல்ல சிறுசாக ஆரம்பிப்போம், நீங்கள் வாங்க முதலமைச்சர் போட்டு போகிறேன், நீங்கள் டக்குன்னு முதல்ல நேரடியாக சினிமாவுக்கு போக வேண்டாம், சினிமானா அவுட்டோர் ஷூட்டிங்காக இருக்கும், இது வந்து சீரியல் வந்து இன்டோர் ஷூட்டிங்கில் முடிஞ்சிடும், அதனால் நம்ம அதை ஆரம்பிப்போம்னா முதல்ல அதுக்கு 25 பேரை 30 பேரை கொடுத்தாங்க. உடனே அனுமதி கொடுத்தாரு. பிறகு தெரிவு 2 நாள் கழித்து போனேன். என்னது நான் தான் என்னை பார்த்தோடனே அவருக்கு பயம், ஆர்கே செல்வனை பார்த்தா எனக்கு எப்படி பயம் இருக்கோ அதே போல் முதலமைச்சருக்கு என்னை பார்த்தா பயம். போன உடனே போகும்போதெல்லாம் ஒரு கோரிக்கையோடு தான் போவோம். உடனே என்ன தான் கொடுத்துட்டோமா என்ன ஆச்சுன்னாரு. இல்லை இல்லை கொடுத்தாச்சு, அவங்களுக்கு போக பத்தாதுங்கிறாங்க, 30 பேர் 40 பேர் வச்சு எடுக்க முடியாது. இல்லை தம்பி இப்போ எல்லாம் கூட்டமாக இருக்குது, இல்லை பிரச்சனையாக நிறையா இருக்குது. ஏன்னா அந்த நேரம் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம என்ன தான் அரசு கட்டுப்படுத்தி இருந்தாலும் கூட உலகளாவிய பிரச்சனையாக இருந்துச்சு. கொஞ்சம் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டு அதிகமாக இருந்தனர், கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்னு ஆகலை, இருந்தால் கூட அந்த பரவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தனர். அதனால் சொன்னாங்க. அதுக்கு பிறகு சரி எத்தனை பேர் கேட்காங்கன்னு, ஏன்னா ஒரு 50 பேர் கேட்காங்க, நம்ம எதுக்கு திருப்பி கேட்பாங்கன்னு, நம்ம 60 பேராக சொல்லிடுவோன்னு சரின்ட்டு பிறகு அந்த 60 பேருக்கும் சொல்லி அந்த சீரியலுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு மேலே வந்தார், அவன் கொஞ்சம் நான் கொஞ்சம் பொறுத்து பேசுவோன்னே தம்பி, அப்போவே சொன்னேன்ல இதுக்கு மட்டும்தான் சரியாக வரும், இது போனால் ஆடியன்ஸ் வருவாங்க, ஒரு ஸ்டார் இல்லை வர போகும்போது பப்ளிக் கூட்டம் வரும், அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது, போலீஸ் கண்ட்ரோல் பண்ணணும், அதில் மாஸ்க் போட மாட்டாங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் இருக்காது, இப்படிலாம் பிரச்சனை வரும்னாரு.
இல்லைண்ணா அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சொல்லிடல, சொல்லுவோம் தம்பி நம்ம சொல்லுவோம், நடைமுறைக்கு சரியாக வரணும் வேணார், இல்லை அதெல்லாம் சரியாக வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களை கூட்டு போகணுனால நான் அவ்வளவு பேசி சரி கட்டி எல்லாம் பண்ணிட்டு தான் பிற கூட்டு போவேன். அதுக்கடுத்து போனோம், அதில் 50 பேர் சொன்னோம், பஸ் 50 தானே, 50 சொன்னோம், ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல. என்ன சந்தோஷமாக கீழே வந்து உடனே நான் கீழே இவங்க என்னை பார்த்துட்டு கீழே போகிறவங்களாம் டிவி பார்ப்பாங்க, லைவ் ஓடும், பேட்டி கொடுப்பாங்க, நன்றி சொல்லுவாங்க, நன்றியோட ஒரு கோரிக்கை வரும், அது என்ன தான் எனக்கு கவனிச்சிடும்ட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே வரும் அந்த செய்தி வந்துட்டு 50 பேரோட ஷூட்டிங். நானும் ஒரு வாரம் பார்த்தேன், 10 நாள் பொறுத்து பார்த்தேன், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கேன், எங்கள் பெருமிசன் கேட்டீங்க, வேகமாக விரட்டிட்டீங்க, கொடுத்தாச்சு, இன்னும் ஷூட்டிங்கே ஒன்றும் போன மாதிரி தெரியல, என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லைங்க, இந்த 50 பேரை வச்சுலாம் பண்ண முடியாது, எங்க இதை முதலே சொல்லியிருக்கலாம், இல்லை சரி போய் பார்ப்போன்ட்டு மறுநாள் போட்டு என்ன இந்த சினிமாவுக்கு பெர்மிஷன் கொடுத்து ஷூட்டிங்கே நம்ம தான் கொடுத்தோமே, ஏன் ஆரம்பிக்கலண்ணா, இல்லை இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, 70 காணாதுங்கிறாங்க, நான் 70 பேர் கேட்டேன், சரி 70ன்னா காணாது, இன்னொரு 5 பேர் சேர்த்து கொடுத்துருவோம், சரி 75 பேரோட நீங்கள் கொடுத்துடலான்னு சொல்லி கடைசி நடந்த ரெவியூ மீட்டிங் மூலமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஏன்னா இதெல்லாம் வரிசையாக இந்த லாக்டவுன் காலத்தில் நடந்த விவரங்கள் சினிமா துறையை பொறுத்தளவு உள்ள ஒவ்வொன்றா, அதுக்கு பிறகு அது எல்லா தரப்பும் கொடுத்தாங்க, வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொரோனா வந்தோடனே லாக்டவுனில் மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, என்னென்ன ஸ்டேஜில் உள்ளவங்க, இன்றைக்கி கூலி தொழிலாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், அப்படி எந்த சாதாரணமாக உள்ளவங்கள்லாம் இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்களெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அந்த நிவாரணத்தை பண்ண, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களெலாம் 2 முறை அந்த அரசு நிவாரணம் கொடுத்து, இன்றைக்கி தமிழ்நாடு பூரா உள்ள ரேஷன் கார்டுக்காரர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தவர் மட்டும் இல்லாமல் 7 மாதமாக இன்றைக்கு அவங்களுக்கு பணமே இல்லாமல் அந்த நியாவளுக்கு பொருட்கள் அரிசி ரேஷன் இந்த ரேஷன் பொருட்களை பூரா இன்றைக்கு வரைக்கும் அரசு கொடுத்துட்டு, அப்போ சினிமா துறைக்குன்னு நாங்கள் அதில் இண்டஸ்ட்ரியிலும் இல்லை அமைப்பு சாரா அதிலே இல்லைன்னார், அதனால் எப்படி வருதுன்னு தெரியலையே, அதில் எங்களை விட்டுட்டீங்கன்னு, எதில் லேட்டாலும் பரவாயில்ல நமக்கு நிவாரணம் உண்டுன்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட சொல்லி சினிமா பெரிய இண்டஸ்ட்ரி பெப்சி அருமையாக பண்ணிட்டு இருக்கார் அண்ணன் ஆர்கே செல்வமணி வந்து பெப்சி தொழிலாளர்களுக்காகவே தன்னை இணைத்து கொண்டு தன் வாழ்வை அர்ப்பணித்து செயல்படி கொண்டிருக்கின்றார், நான் கண் கூட பார்த்துருக்கேன், ஏன்னா அவர் வரும்போதெல்லாம் ஒரு நாள் கூட இது வரைக்கும் 4 வருஷம் வந்திருக்காரு சுயநலமாக ஒன்று கூட அவருக்கு கேட்டதில்லை, அவருக்கு கேட்கவே மாட்டார், ஆனால் வந்தால் சும்மா தான் வந்தேன் பாரு, அதுக்கப்புறம் பேசிட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்தோடனே கேட்டேன், சரி ஆனால் பேசும்போது பார்த்துக்கலாம் ஏதாவது கோரிக்கை இருக்குன்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர்களுக்கு தொழிலாளர்களுக்கு 3 முறை 2000 ரூபா நினைக்கிறேன், ஒரு வாட்டி 1000 3000 ரூபா அந்த நிவாரணத்தை கொடுத்தாங்க. இப்படி சினிமா துறைக்கு லாக்டவுன் ஆரம்பிச்சிருந்து எல்லாம் கொடுத்தாச்சு, இன்னும் மற்ற மாநில அரசுகள் கொடுத்ததை விட நம்ம மாண்புமிகு அம்மாவின் அரசு மாண்புமிகு முதலமைச்சர் கனிவோடு சினிமா துறைக்கு இவ்வளோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இது பண்ண வேண்டிய நேரம், இது ஒன்று பண்ணது நாங்கள் சாதனையாக சொல்ல பெருமை சொன்னால் லாக்டவுனில் முடங்கி கிடக்கும், இந்த அமுடிசெல்லாம் வீட்டில் என்ன பாடுபடுறதோ தெரியலை, இப்போ சொல்லியிருக்காரு இன்றைக்கி வெளியே வந்த உடனே தான் நான் நிம்மதியாக இருக்கேன், வெளியே நல்லா இருக்கேன், இன்றைக்கி ஃப்ரீயாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கார், இல்லை இப்படி மகிழ்ச்சி இருக்கணும் நிலவணும்னு தான் நாங்கள் மனசார நினைக்கிறோம், அதுதான் அரசு இவ்வளோ நடவடிக்கை எடுக்குது மட்டும் இல்லை, இன்றைக்கி முதலமைச்சர் பார்த்திங்கன்னா பெருமைக்கு மேடைக்காக சொல்ல, இந்தியாவில் எல்லா முதலமைச்சர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஒரு முதலமைச்சர் நேரடியாக கலா ஆய்வுக்கு நேரடியாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று இந்த கொரோனா இருக்கிற நேரத்துலேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற இடத்துலையும் நேரடியாக போய் ஒவ்வொரு மாவட்டமாக ரெவியூ மீட்டிங் நடத்தி கொரோனா தடுப்பு பணிகளுக்கு கள ஆய்வுக்கு மாவட்ட வாரியாக மக்களை சந்தித்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். இன்றைக்கி பாரத பிரதமர் அன்னைக்கு கடைசி நேரத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற அந்த உரையாடலில் மாண்புமிகு முதலமைச்சர் பிரதமர் ஒரு 9 முதலமைச்சர் அதில் கலந்து விட்டாங்க, அதில் கிட்டத்தட்ட 4-5 பேர் அவங்க பிஜேபி முதலமைச்சர் கூட இருந்தாங்க, ஆனால் மாண்புமிகு அந்த பிரதமர் வந்து பாராட்டினது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை தான் பாராட்டினாங்கன்னா அது நம்ம எல்லாருக்கும் பெருமை, ஏன்னா இது தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருக்குது கொரோனா ஒழிப்பில், ஒழிப்புல மட்டும் இல்லை அதை விட பாதிக்கப்பட்ட பிறகு அவருடைய சிகிச்சையிலையும் இன்றைக்கி குணமடைய ஒரு ரேஷியோவில் பார்த்திங்கன்னா குணமடைஞ்சு வீட்டுக்கு போகிற ரேஷியோவில் 1 நம்ம தான், அதில் இன்னொரு பெருமை என்னென்னா தூத்துக்குடி எங்கள் மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் 1 0.67 தான், 1% கூட இன்னும் இல்லை அது கீழே குணமடைகிற இடத்துல இருக்குது, இப்படி ஏன்னா இதையும் தளர்வுகளையும் அறிவிக்க வேண்டியிருக்கு, லாக்டவுனு இருக்க வேண்டியிருக்கு, இப்போ லாக்டவுன் இப்போ நம்ம இப்போ நான் கூட இது கூட எடுத்து மீடியா நம்ம எங்கள் துறை தான் டிபார்ட்மெண்ட் தான் அதனால் பெருசாக என்னை இது பண்ணிக்கிட மாட்டாங்கன்னு நினைக்கேன், ஏன்னா லாக்டவுன் இந்த மாஸ்க்கு போடுறது கட்டாயம்னு அரசு சொல்லிட்டு மாஸ்க் கட்டாயம் சோசியல் டிஸ்டன்ஸ் இன்றைக்கி அந்த ஃபுல்லாக எடுக்கலை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கலை, ஏன்னா உலக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் வந்து நமக்கு அப்படி தான் கைட்லைன்ஸ் கொடுத்துரு, ஏன்னா அதில் நம்ம எச்சரிக்கையாக வாழ வேண்டிய காலம், அதான் சொல்கிறேன் மனித இனமே உலக மனித இனமே செகண்ட் வேர்ல்டு வார்னா ஒரு குறிப்பிட்ட நாடு தான், அந்த நாடுகள் தான் பாதிக்கப்பட்டுச்சு, ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொரோனா உலக நாடுகளில் மனித இனம் அச்சத்தோடு வாழ்கின்ற நிலையை உருவாக்கிய நிலையில் இன்றைக்கி நம்ம அதை பார்த்துட்ருக்கோம், அதனால் சோசியல் டிஸ்டன்ஸ் மஸ்ட்டு, இன்னும் அதை எடுக்கலை நம்ம மட்டும் இல்லை எந்த நாட்டிலும் எடுக்கலை, எந்த நாட்டில் போனால் மாஸ்க் கட்டாயம், இதில் ஒரு நிறைய பேர் மாஸ்க் போடலை, நிச்சயமாக அது போடணும், அது முகக்கவசம் இல்லை நம்முடைய உயிர் கவசம், அது இப்போ 50% 40% தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு
ஆர்கே செல்வம் ஒன்று சொல்கிறார். அது இல்லை, இன்றைக்கி ரொம்ப காஞ்சி போய் கிடக்கும். நல்லா திறந்த மக்கள் எங்கே ஃபோன் ஒட்டிட்டு கொஞ்சம் வருவாங்க. இனிமேல் தீபாவளி வரும்போது, வீக்கெண்ட் வருது, இந்த பேய்மாமா படமெல்லாம் வரும்போது தேட்டர் ஃபுல்லாகும். நிச்சயமாக அதில் கவலையே பட வேண்டாம். யோகி பாபும் கவலைப்பட வேண்டாம், அந்த ப்ரொடியூசரும் கவலைப்பட வேண்டாம். டைரக்டர் சக்தி செய்யும்போது ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன் ஆசை என்னென்னா, நான் வருஷம் வருஷம் அந்த கோவாவில் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும், நான் வருஷம் வருஷம் போயிடுவேன். நான் அமைச்சரான பிறகு கோவாவை பார்த்தோம், என்னமோ ஆடு மேத்த மாதிரி மேய்ச்ச மாதிரியாச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுன்ட்டு கோவாவை பார்த்த மாதிரி ஆச்சு. அந்த ஃபெஸ்டிவலுக்கு போனால் அங்கே என்ன டெக்னாலஜி இருக்குது என்ன அதுன்ட்டு, அது மாதிரி ஒரு இதில் நான் வருஷம் வருஷம் போயிட்டுருப்பேன். ஆனால் இந்த வருஷம் என்னாச்சுன்னா, நவம்பரில் நடக்கும் எப்போவுமே. இப்போ அது ஜனவரிக்கு ஏதோ தள்ளி வச்சிட்டாங்கன்னு தகவல் வந்திருக்கு. ஜனவரி தானே, ஆமாம். பிப்ரவரி நாங்கள் போக முடியாது சார், எலெக்ஷன் வந்துடும், நீங்கள் இருங்க. ஜனவரியில் சொல்லுவோம், ஜனவரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜனவரியில் நான் என்ன 4 வருஷம் போகிறோம். போகும்போது நம்ம தமிழ் படம் நிறைய திரையிடப்படுது, எனக்கு நமக்கு பெருமையாக இருக்குது. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்ம படத்துக்குன்னு தமிழ் படத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அந்த ஒத்த செருப்புன்னு ஒரு படம் கூட போனோட்டம் எடுத்தார் பார்த்திபன், அவர் அங்கே வந்தார். நான் சொன்னேன் அந்த படம்லாம் போட்டாங்க, அது சும்மா ஒன்றுமே ஒரே ஆள் நடித்து சம இல்லாமல் பெரிய ஒரு புதிய முயற்சி தான். அப்படி படங்கள்லாம் அங்கே, அதே மாதிரி யோகி பாபு கவலையே பட வேண்டாம், அவர் இன்டர்நேஷ்னல் ஸ்டார் ஆகிடுவார். அந்த 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 படத்துக்கு அங்கே போய் இந்த படம் எல்லாம் பேசப்படுது. இந்த நல்ல தீம் வச்சுருக்காரு, வெறும் பேய் பயம் அதெல்லாம் இல்லை. நானே காலேஜ் படிக்கும் ஒரு படம் இங்கே ஈகா தேட்டர், அப்போ தான் கட்டினாங்க எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம். உண்மை அது கரெக்டாக பத்திரிகையில் விளம்பரம் போட்டாங்க, தனியாக யாராவது உள்ளே உட்காந்து படத்தை பார்த்துட்டா 1 லட்சம் ரூபா தரண்டு அப்போமே எல்லாம் ஆடு விளம்பரம்லாம் கொடுத்தாங்க, யாரும் பார்க்க முடியல. நானும் போய் பார்த்துட்டு 2 நாள் தூங்கலை. அந்த ஏகா தேட்டரில் எக்ஸாசிஸ்ட்னு ஒரு பேய்ப்படம், அதுக்கு பிறகு வந்து ஓமன், 2-3 பேய்ப்படலாம் வந்துச்சு. அந்த எக்ஸாசிஸ்ட் படம் உலகம் பூரா வேர்ல்டு பூரா பேசப்பட்ட படம். அந்த அளவுக்கு பேய்ங்கிறது இருக்குது. இல்லை கண்ணுக்கு தெரியாதான், கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு இத்தனைக்கு பயப்படுறோம், கண்ணுக்கு தெரியாததுக்கு அதை விட தாண்டி பயப்படுறதுன்னா அந்த பேய்ங்கிறதுக்கு தான். ஆனால் அந்த பேய் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சி. அந்த பக்கம் இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல சுவாரஸ்யமான படமாக இருக்கும்னு நினைக்கேன். இந்த விழாவில் உங்களோடு கலந்து கொண்டதில் அந்த தேட்டரை பற்றி கடைசியில் சொல்லிட்டார். இவ்வளோ பேசிட்டு எவ்வளோ எல்லா இதாக பேசிட்டார், தேட்டரை பற்றி சொல்லவே இல்லையா பாரு. ஏன்னா மற்ற இந்த லாக்டவுனில் ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுக்கு போகிறான் ஓரளவுக்கு. இப்போ இங்கே 150 ரூபா இருக்கான், தேட்டர்னா ஒரு குறைஞ்சது 500 ரூபா 600 ரூபா வருவாங்க. அவன் மத சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு கைட்லைன்ஸில் வழிகாட்டுதலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50% தான் தேட்டரில் ஃபுல் கொடுக்கணும் சீட்டு. அதுலேயும் கவுண்டர் டிக்கெட்டை விட நம்ம ஆன்லைன் டிக்கெட்டை தான் என்கரேஜ் பண்ணணும். கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறத கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஆன்லைன் டிக்கெட் சிட்டிக்கு சரியாக வரும். எங்கள் மாதிரி மஃப்சலில் ரூரலில் அங்கே போய் என்ன பண்ணணும், அது ஒரு இது இருக்குது. அது போக இன்டர்வெல்லில் தேட்டருக்காரங்க தேட்டர் திறக்கணும்னு சொல்கிறதே இன்டர்வெல்லுக்காக தான். அதெல்லாம் மறைவு மாத்தம் சொல்ல முடியும். அங்கே போய் நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக எப்படி கொஞ்சம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு வெளியே போகணும். அங்கே அந்த நேரமும் அவன் என்ன சொல்கிறாங்க, அந்த கைட்லைன்ஸில் அந்த இன்டர்வெல்லையும் இயற்கை விட்டு அவங்க எந்திக்காமல் பார்த்துக்கணும்னா போய் என்ன அமைக்கி போலீஸ் விட்டு நம்ம என்ன ஹராஸ்மெண்ட்டாக பண்ண முடியும் உட்காருன்னு சொன்னால் அது பிரச்சனை வந்துடும். அது முடியாது, அது போக அவங்களாலே முடியாது. ஒரு 1 குழந்தைகள்லாம் கூட்டுப்போம், ஃபேமிலியோட ரெஸ்ட் ரூம் போக வேண்டி வரும், இதெல்லாம் வரும். அது போக கேன்டீனும் கண்டிப்பாக போகணும். தேட்டருக்காரங்க அதுதான் விரும்புவாங்க, நம்ம போகணும். நம்மளும் கொஞ்சம் லேசாக ஒரு காப்பி டீ சாப்பிட்லான்னு பார்ப்போம். அதுக்கு என்ன சொல்கிறேன், அந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது இன்டர்வெல்லில் யாரும் எந்திக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. பிறகு ஒவ்வொரு சீன் முடிஞ்ச உடனே, ஒவ்வொரு ஷோ முடிஞ்ச உடனே அந்த கிருமி நாசினி வச்சு இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. சானிடைஸ் பண்ணிட்டு இது பண்ணி க்ளீன் பண்ணணும்னு இருக்காங்க. அதுக்கு டைம் எடுக்கும், அது எடுத்த உடனே அடுத்த ஷோக்கு உடனே அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த சுமல் எல்லாம் போகணும், அதனால் அது ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. அது ஹெல்த்து டிபார்ட்மெண்ட்ல அதை பற்றி கேட்கணும். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஷோவுக்கும் இடையில இந்த கிருமி நாசினி அடித்து சேகத்தை தெளித்து அவங்கெல்லாம் போன பிறகு எப்படி 1 ஹவர் கேப் வேணுங்காங்க. 1 ஹவர் கேப் இருந்தால் தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணதில் இது இருக்குது. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், அதனால் திறக்க மாட்டேன்னு சொல்லலை. நீங்கள் அந்த முடிவுக்கு வந்துட வேண்டாம். விரைவில் திறக்க மாண்பு முதலமைச்சர் கனிவோடு பரிசீலிப்பேன்னு சொல்லிட்டாங்க. நான் பேசுகிறேன், இதுக்குள்ளே முதலமைச்சருக்கு அது இயற்கையாக ஒரு குடும்பத்தில் தாய் இழப்பு, ஒரு எதிர்பாராத ஒரு துரதிஷ்டமான சம்பவம். இல்லைன்னா போன வாரமே முதலமைச்சரை திரையரங்கு உரிமையாளர் பிரதிநிதிகளை சந்திப்பதாக இருந்தோம், இதுக்குள்ளே சந்தித்திருப்போம், இதெல்லாம் விவாதித்திருப்போம், இதற்குள்ளாக கூட ஒரு முடிவு வந்திருக்கலாம் என்ற நிலையில் தான் இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் ஊரில் இல்லை, இன்றைக்கு 20 தான் வராங்க. நாளை அல்லது நாளை மறுநாள் திரையரங்கு உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் சந்தித்து மத்திய அரசு கைட்லைன்ஸ் இப்படி சொல்லியிருக்கு, இது நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா
நடைமுறை சிக்கல் என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ தியேட்ரு நம்ம சொல்லிடுவோம், தியேட்ரு நடத்துகிறவங்களுக்கு தான் அதோட நடைமுறை தெரியும். அப்போ அந்த நடைமுறைக்கும் கைட்லைன்ஸில் உள்ள சிக்கல் இங்கே நீங்கள் என்ன இதில் ஏதாவது சரி பண்ணலாங்கிற சொல்ல ஒரு ஆய்வுக்கூட்டம், சின்ன ஆய்வுக்கூட்டத்தை முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் விட்டு விரைவில் நல்ல முடிவு. நான் ஏற்கனவே பத்திரிகை செஞ்சுள்ள இதுக்கு முன்னால் கூட இந்தியன் பேங்க் தலைவராக இருந்த மருந்த கோபாலகிருஷ்ணன் நினைவஞ்சலுக்கும் அந்த படத்துக்கு மாலை செய்ய போடுறதுக்கும் போயிருந்தேன். அங்கே கூட பத்திரிகையாளர் செஞ்சாங்க, இதை தானே சொல்லிட்டு வந்திருக்கேன். மாண்பு முதலமைச்சர் நாளைக்கு வந்த உடனே இரண்டு நாட்களில் திரையரங்கு உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள் சந்திப்பார்கள். ஏன்னா திறந்துட்டு ஆக்கை செல்லும் ஒரு கருத்தை சொன்னார், திறந்துட்டு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டு மூணு மாதத்தில் மூடலாம், அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே அம்மாவின் அரசு ஒரு முடிவு எடுத்தால் தெளிவான முடிவு தான், திறந்தால் திறந்தது தான், மூடுறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி பக்கத்து ஸ்டேட்டில் இந்த பேர் சொல்ல விரும்பலை, ரெண்டு ஸ்டேட்டில் ஸ்கூல் திறந்தாங்க. ஸ்கூல் திறந்தோன்னு என்னாச்சு, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு கொரோனா வந்துச்சு. அதில் கொஞ்சம் ஒரு டபுள் டிஜிட்டில் உள்ள குழந்தைகளுக்கு அவங்களுக்கு கேஷுவாலிட்டி ஆயிடுச்சு, அது கூட கொஞ்சம் வெளியே வரலாம், அந்த ஸ்டேட்டோடு நின்றுச்சு. அப்படி உயிரிழப்பெல்லாம் வந்து அது யார் பொறுப்பு? அப்பவும் மக்கள் அரசுன்னு சொல்லுவாங்க, அரசு சொல்கிறதுனால இல்லை, மக்கள் சொல்கிறதுனால கிடையாது, நமக்கு அந்த அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழியும் பண்ணணும், அவங்கள காக்க வேண்டிய கடமையும் அரசுக்கு. எனவே இந்த நிலையில் தான் தியேட்டரில் இவ்வளவு சிக்கல் இருக்குது. ஒரு 500 பேர் 3 மணி நேரம் இருக்கணும், அதுவும் போக அது மல்டிப்ளஸ் தியேட்டர்லாம் ஏசி இல்லாமல் எப்படி ரன் பண்ண முடியும், அதெல்லாம் அவங்கள உட்காந்து பேசுகிறதான் தெரியும். எனவே விரைவில் பேசப்படும், தேர்வும் காணப்படும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி அநேகமாக சொன்னாங்க. எல்லாம் தியேட்டர் இந்த ஆட்சியில் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்கன்ட்டு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. 2021 நிச்சயமாக நாங்கள் தான் வருவோம், அதில் மாற்றம் இல்லை. அப்படி வந்த பிறகு எனக்கு என்ன மன ஆதங்கம்னா, ஐயோ அதுக்கு பிறகு இவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒன்றுமே இருக்காதே, அப்போ ஆர்க்கா சொல்ல முடியும், நானே வாலின்ற கூப்பிட்டு என்னென்ன ஆளை காண வாங்க நான் கூப்பிட்டு வச்சு பேசுவேன். எனக்கு இப்போ இவர் வந்தாலே எனக்கு திக்கணும். வந்த உடனே இப்போ மேடைக்கு வந்த உடனே சொன்னார் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு வந்து கோரிக்கை வச்சிட்டார். 2021 திரும்ப நீங்கள்லாம் நிச்சயமாக தன்னிறை பெற்ற துறையாக சினிமா துறை வரும். இன்றைக்கி அந்த பையனூரில் பாருங்கள், அங்கே ஆந்திராவில் இதில் ஹைதராபாத்தில் உள்ள மாதிரி அந்த நகர் இன்றைக்கி உருவாக்கப்படும். அது ராமோஜி அதை மாதிரி இன்றைக்கி பையனூரில் நூற்றுக்கணக்கான ஏக்கரை அரசு ஒதுக்கி இன்றைக்கி அதில் வேகமாக வேலை நடந்துட்டு கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர் MGR பேரில் ஒரு சினிமா ஷூட்டிங் இது செட்டு கட்டி திறந்தாச்சு. திறக்கிறது தான் நானும் சிஎம் போனேன், டிப்டி சிஎம்லாம் வந்தாங்க. அங்கே மேடையில் வச்சு என்ன சொன்னார்னா, திறப்பில் தான் கூப்பிட்டார், நாங்கள் போய் திறக்க போயிருக்கோம், மேடையில் வச்சு அம்மா பேரில் ஒரு ஷூட்டிங் செட்டு கட்டுறோம், அதுக்கு ஒரு சும்மா அசால்ட்டாக கேட்டார், கொஞ்சம் இல்லை, அவர் அதிகமாக ஒன்றும் கேட்கல, ஒரு 5 கோடி தான் கேட்டார். அந்த 5 கோடி டிமாண்ட் அங்கேயே மேடையில் வச்சார். ஆனால் என்கிட்ட முதலமைச்சர் கேட்டார், எப்படி தம்பி நமக்கு புரோவிஷன் இருக்கா, கொடுத்துடலாமான்னு, கொடுத்துடலாம்னு அறிவிச்சிடலாம், அம்மா பேரில் தானே அறிவிச்சிடலான்னு. அதே மேடையிலே கேட்டவுடன் கொடுத்த அரசு தான் அந்தே மேடையில் 5 கோடி ரூபா பையனூரில் பெப்சி மூலமாக கட்டுறதுக்கு 5 கோடி தரப்படும் சொல்லி 1.5 கோடி கொடுத்துட்டோம். இன்னும் 3 கோடி கடன் இருக்குது, பயப்பட வேண்டாம், கொடுத்துருவோம் சீக்கிரம் சொல்லியிருக்காரு. 1.5 கோடி தான் கொடுத்துக்கிட்டு விரைவில் அது கொடுப்பதற்கும் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கு, விரைவில் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கின்றது. இப்படி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1000 தொழிலாளர்களுக்கு அங்கே வீடு கட்டுறதுக்கு வீடியோ கவனத்தில் முதலமைச்சர் அங்கே அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அது இன்னும் 5000 கொடுத்தோம், சரி இன்னும் செம்ப சந்தோஷம் வாழ்த்துனா 1000 பேருக்கு ஒரே தடவை வீடு கட்டுறது, ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது இப்போ தான் சொல்லிட்டு அடுத்து கேட்டார் பாருங்கள், 5000 பேருக்கு கட்டணும்ன்றது ஒரு மறுநாளே வந்து. அதுக்கும் இன்றைக்கு அரசு இசை கொடுத்து இன்றைக்கி 5000 பேர்களுக்கு அங்கே வீடு கட்டுறது முதல் கட்டமாக, இன்னும் முதல் கட்டம் தான். இன்றைக்கி வீடுகளே இல்லாத நிலையில் தொழிலாளர்கள் இல்லை என்ற நிலை உருவாக்குவதற்கு பெப்சியோடு இணைந்து அரசு நிச்சயமாக உங்களுக்கு பாடுபடும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, சின்ன குழந்தைகள் யார் ரசிக்காங்களோ அவங்க தான் நீண்டகால், நானும் சினிமாவில் பார்த்துருக்கேன் அனுபவத்தில், குழந்தைகள் வந்து யார் ரொம்ப நாள் ரசிக்காங்களோ ரொம்ப நாள் ரசிக்காங்க அவங்க தான் நீண்ட நாள் சினிமாவில் நிலச்சிருந்துருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு அது ஒரு கேப், காமெடி நடிகரில் ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பு நிரப்ப வந்திருக்கின்ற யோகி பாபு இந்த படத்தின் மூலமாக அவர் சொல்லிட்டார், நான் காமெடியும் தான், என்னை ஹீரோ ஆக்கிறாதீங்க, ஹீரோன்னா கொஞ்சம் நாளில் பாப்புலாரிட்டி கொஞ்சம் நாளாக தான் இருக்கும், போயிடுவோம்னு சொல்லி பயந்துட்டு, ஆனால் இதெல்லாம் ரொம்ப நீடிக்கிறான்னு ஓரமான ஆள் தான், நான் என்றைக்கும் காமெடியான்னு சொல்லியிருக்காரு அவர் யோகி பாபு. இப்படி ஒரு ப்ரொடியூசர் பணத்தை கொடுத்துட்டு என்ன எதுனா கேட்காதவங்க நல்லவங்கன்றார், பணத்தை மட்டும் எங்களை கொடுத்துடணும், பக்கத்திலே வரக்கூடாதுன்றார், அப்படி இருந்துக்கார் ப்ரொடியூசர். அதனால் நல்ல ப்ரொடியூசர் தான், ஆனால் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் அரசு இந்த படத்துக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைவாக ஒன்று சொல்கிறேன், ஓடிடி அதெல்லாம் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர் ரிலீஸ் ஆகும் என்பதை சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விட வருகின்றேன். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UV ads, அதாவது
UVAADS@yahoo.co.in.